ஏண்டா கருப்பிட்டு என்ன விஷயம்? பிச்சைமங்க துளசிக்கு பேய் பிடிச்சிருக்கான், உங்களை ஆயுதத்தோட வர சொன்னாங்க. ஆயுதத்தோடனா? நாங்க என்ன லேத்து பட்டறையா வச்சு நடத்துறோம்? ஒரு பேச்சுக்கு சொன்ன, பேச்சுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. வாத்தியத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். பம்பே உடுக்கேன்னு சொல்லு. ஏற்கனவே மண்ட உடுக்க மாதிரிதான் இருக்கு. ஓங்கி அடிச்சுன்னா தோல் பிச்சுக்கு, தோல் வெண்ண ஓடி போயிரு. அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பொண்ணு காய்ச்சும் பேய் பிடிச்சத, இத வச்சே 40 நாள் ஓட்டிடுறேன். வாடா. ஏமாந்தான் நீ 400 நாள் கூட ஓட்டுவேன். துளசிக்கு பேய் புடிக்க வச்சதே என்ன, அது புரியாம புலம்பிட்டு போறாம் பாரு. புத்தக கையலங்காரியே பண்ணு பண்ணு மடிந்த சிங்காரியே, புத்தக கையலங்காரியே பண்ணு பண்ணு மடிந்த சிங்காரியே. இவ மேல இருப்பவ யாருன்னே எனக்கு ஏய் யார் நீ? உலகத்திலேயே நம்ம நாடுதான். சரிப்பா, மேற்கொண்டு கேட்க வேண்டியது கேளப்பா. தாயே, நீ பாட்டுக்கு அவர் அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட. அவருக்கு கையமுக்கோ காலமுக்கோ உடம்பு புடிச்சுடோ ஒரு துணை வேண்டாமா தாயே? இந்த வயசான காலத்துல இந்த கிழத்துக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போட ஒரு வெட குஞ்சு வேண்டாமா தாயே? நல்லா கேக்குறான், நல்லா கேக்குறான் தாயே. அவர் என்ன ஊர் உலகத்தை போல நீ உசுரோடு இருக்கும் போதா சின்ன வீடு கேட்டாரு? நீ செத்ததுக்கு அப்புறம் தானே சின்ன வீடு கேட்டாரு? கொஞ்சம் கீழே இறங்கி வா தாயே. அம்மா என்ன அடிக்கிற? இல்லீங்க, அம்மாவுடைய ஆவேசம் இப்படி எல்லாரையும் ஆட்டி படிக்க. விட்டுடுங்க, விட்டுடுங்க, மலையேறி போச்சு. அதுக்குள்ளே மலையேறிடுச்சு. அதானே ஊட்டி கொடைக்கானல் மலை கூட கார்ல ஏறினாலே 4-5 மணி நேரம் ஆகுது, அவ்வளவு சீக்கிரமா ஏறிடுச்சு. அது தாண்டா பேய்ங்கிறது. பேய் ஏறலாம் இது. சின்ன கடை, உனக்கு வந்தானா எனக்கு வந்தானே? என் ரத்தமே கொதிக்குதுடா. ரத்த கொதிப்பெல்லாம் நீயே வச்சுக்கப்பா, எனக்கு வேண்டாம். நான் சொல்ல வந்த அறி இல்லடா. நம்ம ஊர் பேங்க்ல வேலை செய்யறானே சேகர் பையன். யார் அவன்? சேகர் புதுசா வேலைக்கு வந்திருக்கான்டா. அவன் உன் தங்கச்சிய. தங்கச்சிய கை நீட்டு அடிச்சுட்டான்டா. ஏன் அடிச்சா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவனை ரவுடின்னு சொல்லிட்டா. ரவுடின்னு சொன்னா எந்த ஆம்பளைக்கு தான் கோவம் வராது? ரத்தமே இல்லாதவனுக்கு கூட ரத்த கொறிப்பு வந்துடும். அதுக்காக அவனை சும்மா விட்டுறதா? ரெண்டு தட்டு தட்டும், அப்பதான் அவனுக்கு பயம் வரும். அவ்வளவுதானே? இனிமே ஏதாவது பிரச்சனை வந்தா தட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். நல்லா இருக்காது, நம்ம கொத்து வராது. வெட்டிக்கு பாருங்க. எங்க? அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க. எங்க? இங்க பாருங்க. எங்க? குனிஞ்சு பாருங்க. எங்க? கடைசியில 2 நம்பர் ₹10 விழுந்திருக்கு. ஐயோ, உன்னை நம்பி நான் அவனுகிட்ட ₹5000 நான் பொறுப்படுத்திட்டேனே. இப்ப என்ன பண்றது? அந்த பக்கம் போனா என்ன பின்னிடுவானுங்களே? பின்னி மேனேஜர் சார், மேனேஜர் சார், என்ன ஒரு ₹10 கைமாத்த கொடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிச்சுக்கியா? இந்தப்பா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்கள சமாளி, நான் இந்த பக்கம் போயிடுறேன். அவங்க கிட்ட சொல்லாத. வாங்க ஐயா, விழுந்த பணத்துல ₹10 எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். விடாதீங்க, பிடிங்கய்யா. ஐயோ, நம்மள விரட்டிட்டு வர்றாங்களே. விடாதீங்க. ஐயோ, விடாதீங்க. புண்ணாக்கு தலைய காசியை வாங்கிட்டு நம்மள காட்டி கொடுத்துட்டாங்க. ஏன் இன்னைக்கு பால் கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரம்? செண்பகம் கடவுளே, இது வரைக்கும் ஒரு சுமூகமான சந்திப்புக்கே இடம் கொடுக்க மாட்டேங்கிறியே. இன்னைக்காவது கொஞ்சம் நாசூக்கா பேசி பார்த்த வேண்டியதுதான். சே கிழவி, இதுகிட்ட என்னத்த நாசூக்கா பேசுறது? சத்திருக்கே. அடடே செண்பகமா, வாபா. என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வழக்கமால கோயிலுக்கு வருவே, இன்னைக்கே வரல? நான் இன்னைக்கு பிள்ளையார் கோயில் போயிட்டேன். அதுவும் கோயில் தான். வரட்டுமா? அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன என்ன என்ன? முதல்ல அந்த ஆள் இந்த ஊரை விட்டு துரத்தணும்.
யார துரத்தனோ? அதான் உங்க வீட்டுல குடி இருக்கானே அந்த பேங்க்காரன். யாரு? சேகர் தம்பிவா சொல்ற? ஆமா அவனேதான். எனக்கு வாய்தான் நீட்டோனா அந்த ஆளுக்கு வாயும் நீட்டோ கையும் நீட்டோ. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இப்படியே போய்கிட்டு இருந்தா அவன் ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் நல்லா வாங்கி கட்டிக்குவான். நமக்கு எதுக்குக்கா இந்த ஊர் பொல்லாப்பெல்லாம்? பேசாம வீட்டை காலி பண்ண சொல்லிடு, அவன் எங்கேயாவது போட்டு நமக்கு என்ன. சே, அந்த தம்பியை பத்தி நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. அதுவும் ஒன்ன மாதிரிதாம்மா, கொஞ்சம் படப்படன்னு பேசும் அவ்வளவுதான். நல்ல தம்பி, குணத்துல தங்க கம்பி. வரட்டுமா? பெரிய மனுஷன் பெருசு சிபாரிசு. நல்ல தம்பி, தங்க கம்பி. கந்தன் துள்றான், நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சம்பளம். இருக்கவே கூடாது. அடிச்சு தூள் பண்ணிட்டு இருக்காரு, பாக்காம தள்ளு தள்ளு தொல்லை பண்ணிட்டு இருக்க.
என்ன தரிசனம் பண்ண வந்திருக்கிற மாதிரி தெரியுது, அதுவும் அம்மன் தரிசனம். ஆமா அம்மன் தரிசனம் தான் பண்ண வந்திருக்கேன். ஆனா எனக்கு அம்மன் யார் தெரியுமா? ஏன்டா நம்ம ஊர் பேங்க் வாசல்ல ஒரே கூட்டமா இருக்காம என்ன விஷயம்? போலீஸ் எல்லாம் வந்திருக்கு என்னன்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் சார், 5000 ரூபாய் பணத்தை காணா சார். எப்படி காணா போச்சு? எப்படி காணா போச்சுன்னு தெரிஞ்சா நாங்க ஏன் சார் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்? பணம் காணா போன அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல சார். எங்க போயிருந்தீங்க? நான் லீவ்ல என் பிரசவத்துக்காக போயிருந்தேன். என்னது உங்க பிரசவமா? என் சம்சாரம் பிரசவத்துக்காக. அப்ப இவர் தான் ஆபீஸ்ல இன்சார்ஜா இருந்தாரு. சொல்லப்பா. என்னப்பா சேகர் சொல்ல, இப்படி வாயை மூடிக்கிட்டு ஊம மாதிரி நின்னா காணா போன 5000 ரூபாய்க்கு யார் பதில் சொல்றது? சொல்ல சேகர். என்ன மிஸ்டர், எதுவுமே பேசாம இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் சார், என்ன பொறுத்த வரைக்கும் பணம் திருட்டு போயிடுச்சு. அயன் சேஃப் பூட்டினது பூட்டினபடி இருக்கு. எப்படி சார் அதை திருட்டுன்னு சொல்றீங்க? அதான் சார் திருட்டு. பணம் திருடுறவன் எவனோ ஆதாரத்தோட திருட மாட்டான். அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட். உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு. என்னப்பா என்ன பாக்குற சார்? அவன் பார்வையே அப்படித்தான் சார். நீங்க தப்பா நினைக்காதீங்க. பணம் காணாம போன அன்னைக்கு தான் நான் ஊர்லயே இல்லையே, லீவ்ல இருந்தேன். கொஞ்சம் என்ன பக்கம் வாங்க சார், வாங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க பேங்க் பணத்தை எடுத்து சொந்த செலவு பண்ணிட்டு கேட்டா திருட்டு போச்சுன்னு சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறானுங்க. அடியா, யோ பேங்க் பணத்தை அந்த ஆளுடா எடுத்தாரு, நீ அப்படியா சொல்ற? நீ பாத்தியா? ஒரு யூகம் தான். யூகம் வாது மண்ணா கட்டியாவது. ஒருத்தரோட வாழ்க்கை வீணா போமே யோசியா? வாய் குசாம போய் சொல்றியே, உனக்கு அறிவு இருக்கா? நீ உருப்படியா? இந்தாமா உள்ள விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. வெளிய காட்டுத்தனமா கத்திரியே, உன் கூச்சல கேக்குறதா இல்ல அந்த ஆள் வாக்குமூலத்தை கேக்குறதா? இந்த ஆள் அநியாயமா ஒருத்தர் மேல பழி போடுறா சார். அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்க? நீங்க இன்ஸ்பெக்டர், சட்ட நியாய தெரிஞ்சவரு, ஒரு நிரபராதிய தண்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது தப்பு தானே? சொல்லுங்க சார். சரியான வாயடி ஏற்ப போல இருக்க. கேவலம் பேங்க்ல 5000 ரூபாய் நான் திருடிட்டேன்னு அந்த படிச்ச முட்டா பைய சொல்லிருக்கான். படிச்ச நீங்களும் அதை நம்பிங்க வந்திருக்கீங்க. இந்த பாருங்க மிஸ்டர் பாண்டித்துறை, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. கேளுங்க, சொல்றேன். நீங்க பேங்க்ல லோன் கேட்டது உண்மையா? உண்மை. அதுக்கு அந்த கிளார்க் முடியாதுன்னு சொன்னது உண்மையா? அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அவரை வம்புல மாட்டி விடலாம்னு நினைச்சு நீங்க இதை செஞ்சிருக்கலாம் இல்லையா? சி, நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கு பதிலா பேசாம கையில விளங்க மாட்டி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாம். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வருத்தப்படாதீங்க, விசாரணைன்னு வந்து தலைவரெல்லாம் கேட்போம். அதானே விசாரணை வந்து அப்படிதானே? ஒரு வகையில கவலைப்படாத. நீ யாரு? எப்ப என் கூடவே இருப்பான். ஓஹோ, ஆல்ரைட், நான் புறப்படுறேன். மறுபடியும் விசாரணைக்கு தேவைப்பட்டா நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கு. நிச்சயமா வரேன். ஓகே, see you. முதலாளி, அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம விஷயத்தை புட்டு புட்டு வைக்கிறானே, ஒருவேளை நம்ம குட்டு உடஞ்சிடுமோ? மாடியா, போலீஸ்காரங்க இப்படிதானே கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க? நான் எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? நீ பேங்க்ல 5000 ரூபாய் திருடுனது வாஸ்தவம் தானே? முதலாளி, நீங்க சொல்லித்தானே நான் திருடுனேன். ஏண்டா வாய்ப்புற, நீ திருடுறதுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு? இருந்தாலும் ஒரு போலீஸ்கார வந்து உங்களை 4 கேள்வி கேட்கும்படி வச்சுட்டானே அந்த பய? உண்மைதான்டா. அந்த பயலுக்கு அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா போச்சு. என்ன ஏமாத்திட்டு அவன் கூட ஓடி போயிடலாம் நினைக்காத. அப்புறம் நீ நுண்டியா கிடந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு காலையும் வெட்டி போட்டுடுவா. ஆமா,
இப்ப நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்க. ஓடி போகவோ உயிரை விடவோ நான் ஒண்ணு கோழை இல்ல. என்ன கண்டன் துண்டமா வெட்டி போட்டாலும் சரி, போராடியே தீர்வேன். அத நினைவுல வச்சுக்க. அதையும் பாக்குறேன். சின்ன கால அவசரப்படாதடா. உன் தங்கச்சி காதல் விவகாரம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த நேரத்தில் அந்த சேகர் பையன் தடுக்கி விழுந்து செத்தா கூட நீ தான் அடிச்சு கொண்டுட்டதா ஊர்ல பேசிக்குவாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. என் தங்கச்சியோட மனசை கெடுத்து என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குனவன வெட்டி புதைச்சாதான் என் ஆத்திர அடங்கும். அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்க. முதல்ல நம்ம ஜாதிக்கார பையனா பார்த்து உன் தங்கச்சி அவன் கையில பிடிச்சு கொடுத்து இந்த ஊரை விட்டு அனுப்பவே. அதுக்கப்புறமா நாம ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பயல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இது நல்ல யோசனை. அப்படிது முதல்ல நல்ல மாப்பிள்ளைய தேடு. மனசுல நினைச்சவன் அடையணுங்கிறதுக்காக பச்சை தண்ணி கூட பல்லுல படாம வைராக்கியமா உட்கார்ந்துகிட்டு இருக்கா உன் தங்கச்சி. இப்படியே விட்டுட்டா இந்த வீட்டு வாசல்ல கெட்டி மேல சத்தம் கேட்காதுப்பா, சாவு மேல தான் கேக்கும். வாழ வேண்டிய உன் தங்கச்சி வாழ்க்கைய பாழாக்கிடாதப்பா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ருக்குமணி தான் கிளிப்பள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்றாளே, வாய திறந்து சொல்லேண்டா. உன் முடிவுதான் என்ன? ஒரே முடிவுதான், உன் பேத்தி அந்த பையனை மறந்தாகணும். நம்ம ஜாதியில நான் பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு வேற ஆள பாரு. மனசார ஒருத்தனை காதலிச்சுட்டு கடனுக்காக இன்னொருத்தனுக்கு பாய் வைக்க என்னால முடியாது. அப்படிப்பட்ட அப்பா ஆத்தாளுக்கு நான் பார்க்கல. இத பாரு, அண்ணங்கிற மரியாதைக்காகத்தான் இத்தனை நாளா உன் முடிவுக்காக காத்திருந்தேன். இப்ப ஏன் முடிவ சொல்றேன் கேட்டுக்க. அந்த சேகர் தான் இந்த செண்பகத்துக்கு புருஷன். உனக்கு உன் தங்கச்சி வேணும்னு நினைச்சா இந்த பாழா போன ஊரே ஜாதியை மூட்டை கட்டி வச்சுட்டு ஆம்பளைய லட்சணமா முன்ன நின்னு என் கல்யாணத்தை நடத்தி வை. உனக்கு பயமா இருந்தா சொல்லு, இந்த ஊரை எதிர்த்து என் கல்யாணத்தை நானே நடத்தி காட்டுறேன். ஏவ வந்து தடுத்து நிறுத்துறான்னு நான் பாக்க. கடைசியில கேட்கலான் இருந்த, கண்டிப்பா கொடுத்துறேன், கண்டிப்பா கொடுத்துறேன். அஜகுபாலா கேளுதாயே, இவர் ஒரு தாறு பூசுல தங்க கட்டி வெள்ளை உள்ள போற போக்குல எல்லாத்தையும் எடுத்து குடுத்துருவாரு போல் இருக்கு. நான் கேட்ட பட்டு புடவை பாத்திரம் நலநட்டு கட்டில மத்த எல்லாத்தையும் ஒரு வண்டியில வச்சு கட்டி என்ன இந்த ஊர் எல்லையில கொண்டு வந்து விட சொல்லு. வண்டியை யார் ஓட்டுறது தாயே? நீரா ஓட்டணும். ஏன்? வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்க அதே இடத்துல ரத்தம் கிசாவாங்க. ஓ ஐயா, யாராவது வண்டி ஓட்டுறீங்களா? வேண்டாம் பூபதி, இது கேட்டதெல்லாம் நான் கட்டி தர்றேன். நீயே எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுரு. சரி தாயே, மலை ஏறியா? போஸ்ட்மேன் எனக்கு ஏதோ லெட்டர் கொடுத்தாரமே. ஆமா, என்னங்க? யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? எங்க மாமா கிட்ட இருந்து வந்திருக்கு. தேங்க்ஸ். என்னையா மூஞ்சிய விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க? அதாவது பரவாயில்ல, எனக்கு விஷமே குடிச்ச மாதிரி இருக்கு. செண்பகம், எங்க மாமா லெட்டர் எழுதிருக்காரு. அதுக்கு எதுக்கே இப்படி கவலைப்படுற? படிக்கிறேன் கேளு, அதுக்கப்புறம் உனக்கு புரியும். அன்புள்ள மருமகனுக்கு நலம் நலமறியாவா. நானும் உன் அத்தையும் பல இடங்களில் தேடி அலைந்து உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு பெண் பார்த்திருக்கிறோம். பெண் அழகில் கிளி, படிப்பில் புலி, உனக்கு பொருத்தமான ஜோடி, இடம் பெரிய இடம். நாம் கேட்டபடி வரதட்சணை கொடுக்க சம்மதித்து விட்டார்கள். 5 சவரனில் அட்டிகை, வைர கம்மல், வைர மூக்குத்தி, 10 சவரனில் ரெட்டவட சங்கிலி, வைர வளையல், இத்தியாதி இத்தியாதி. இப்படிப்பட்ட சம்பந்தம் தேடினாலும் உனக்கு கிடைக்காது. இரு, மிச்சத்தையும் படிக்கணும் கேளு. மிச்சத்தை நீயே வச்சுக்க. இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாவணும். பொண்ணு கிளியோ புலியோ எலியோ எப்படியோ இருந்துட்டு போட்டும், இதுக்கு ஓ முடிவு என்னையா? செண்பகம், அப்பா அம்மா இல்லாத என்ன வளர்த்து